ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் நாளன்று சிட்டகாங் ஆயுத கிடங்கு சூறையாடலானது மதிப்பிற்குரிய சூரியசென் அவர்களின் தலைமையில் நிகழ்த்தப்பட்டது சூரிய சென்னும் அவரின் சக விடுதலை போராட்ட வீரர்களும் இந்திய குடியரசுப் படை என்கிற புரட்சிகர தேசிய குழுவின் அங்கமாக இருந்தனர் வன்முறை ஒன்றே பிரிட்டிஷாரை எதிர்கொள்ள மார்க்கம் என்று அவர்கள் நம்பினர் கணேஷ் கோஷ் லோக்நாத் பால் அம்பிகா சக்கரவர்த்தி ஹரிகோபால் பால் அனந்தா சிங் ஆனந்த் பிரசாத் குப்தா திரிபுர சென் பிளாஸ்டே விதுபூஷன் பட்டாச்சார்யா பிரிதிலதா வேதாதார் கல்பனா தத்தா ஹிமாங்ஷு சென் வினோத் பிஹாரி சௌத்ரி சுபோத்ராய் ராய் மற்றும் மனோரஞ்சன் பட்டாச்சார்யா ஆகியோர் அந்த குழுவில் இருந்தனர் தம்பாராவின் காவல்துறை தளத்திலிருந்த கிடங்கை கணேஷ் கோஷ் வழிநடத்திய குழு ஒன்று கைப்பற்றியது லோக்நாத் பால் தலைமையேற்ற மற்றொரு குழுவானது துணை கிடங்கை கைப்பற்றியது தொலைபேசி மற்றும் தந்தி கம்பங்களை தகர்த்து ரயில் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்வதிலும் புரட்சியாளர்கள் வெற்றி பெற்றனர் எனினும் வெடிமருந்துகள் இருப்பிடத்தை அறிய தவறினர் பஹர்தாலியில் இருந்த ஐரோப்பிய மன்றத்தின் தலைமையகத்தை பதினாறு பேர் கொண்ட குழு கைப்பற்றியது பிறகு காவல்துறை ஆயுதக்கிடங்கின் முன் புரட்சியாளர்கள் ஒன்று கூடினர் அவர்களின் இராணுவ மரியாதையை சூரியசென் ஏற்றுக்கொண்டார் தேசிய குடியினையும் ஏற்றி தற்காலிக புரட்சிகர அரசொன்றை பிரகடனம் செய்தனர் ஆக நான்கு நாட்களுக்கு சிட்டகங் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தது ஆனால் பிரிட்டிஷார் கூடுதல் படைகளை அனுப்பிய பின்னர் புரட்சியாளர்கள் சிட்டகாங் நகரத்தை விட்டு வெளியேறி சிட்டகாங் மலைப்பகுதிகளுக்குள் முன்னேறினர் ஜனதாபாத் குன்றுகளிலிருந்து தம் போரை தொடர்ந்தனர் விடுதலைப் போராட்ட வீரர் தாத்தையா தோபே அவர்களையும் நாம் நினைவு கூறவிருக்கிறோம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் நாளன்று பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் முதல் இந்திய சுதந்திரப் போரின் முக்கிய தளபதிகளுள் இவரும் ஒருவர் தாத்தையா தோபே முறையான இராணுவ பயிற்சி பெற்றவர் அல்லர் ஆனாலும் சுதந்திர இயக்கத்தின் திறன்மிக்க படைத்தளபதிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் மகாராஷ்டிராவின் பூனாவில் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு பிறந்தவர் தாத்தையா இவர் தந்தையாரான பாண்டுரங்கராவ் தோபே கான்பூரிலுள்ள பித்ருக்கு குடிபெயர்ந்தார் அங்கேதான் தாத்தையா நானா சாஹிப் அவர்களின் நெருங்கிய நண்பரானார் ராவ் சாஹிப் மற்றும் ராணி லக்ஷ்மிபாய் ஆகியோரின் நெருங்கிய தொடர்பை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் அரசியல் புயல் மையம் கொள்ள தொடங்கிய சூழலில் கான்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் இந்தியப் படைகளை தாத்தையா வெற்றி கொண்டார் பிறகு நானா சாஹிப் அவர்களின் அதிகாரத்தை அவர்கள் மேல் நிலைநிறுத்தி சுதந்திர போர் வீரர்களின் பிரதான தளபதியானார் கான்பூரை பிரிட்டிஷார் மீண்டும் கைப்பற்றிய பிறகு தாத்தையா தோபே குவாலியர் படைப்பிரிவின் உதவியுடன் ஜெனரல் விந்தாமை கான்பூரிலிருந்து பின்வாங்க செய்தார் ஜான்சி நகரை பிரிட்டிஷ் படைகள் முற்றுகையிட்ட போது தாத்தையா தோபே தன் தலைமையகத்தை கல்பிக்கு மாற்றிக்கொண்டார் இருபதாயிரம் பேரை திரட்டிக்கொண்டு ராணி லக்ஷ்மிவாய் அவர்களை காப்பாற்றி மீட்க வந்தார் பிறகு குவாலியர் படைப்பிரிவின் உதவியுடன் குவாலியர் கோட்டையை முற்றுகையிட்டார் எனினும் ஜெனரல் ஹக்ரோஸிடம் இறுதியாக தோல்வியை தழுவினார் கொரில்லா போர் முறைகளுக்கான நுணுக்கங்களை இயற்கையாகவே பெற்றிருந்த தாத்தையா பத்து மாதங்களுக்கு ராஜஸ்தான் மால்வா புந்தேல்கன் மற்றும் கந்தேஷ் ஆகிய இடங்களில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு மைல்களுக்கு மேல் காடு மலைகளென பிரிட்டிஷ் படைகளை விட்டு அவர்களிடமிருந்து தப்பி வந்தார் இறுதியாக அவரின் நம்பிக்கைக்குரிய நண்பரான மான்சிங்கின் துரோகத்தால் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் நாளன்று பிடிபட்டார் குற்றம் சுமத்தப்பட்டு பத்து நாட்கள் கழித்து பதினெட்டு ஏப்ரல் அன்று தாத்தையாவிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது நாட்டுப்புற கதையாடல்களிலும் புனைவுகளிலும் தாத்தையா தோபே இன்றும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மகத்தான தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்